என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை என்பது ஒரு அழகான பயணம். எதையும் யாரிடமும் எதிர்பார்க்கும் போதுதான் பயணமே சிக்கலாகின்றது. எனவே மற்றவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காமல் நம் வழியில் பயணிக்க தொடங்கினால் பயணம் இனிதாகும். எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படாதே. எல்லா தருணத்திலும் நீ ஒன்றை மட்டும் நம்பு, நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்று. என் ஆசீர்வாதங்கள் என்று உனக்கு உண்டு குழந்தையே. நீ முடிவு என்று சொன்னதையும் தொடக்கம் என ஆரம்பித்து வைப்பேன். இனி உன் வாழ்வில் இன்னொரு பாதி கோலாகலமாய் இருக்கப் பெறுவாய். உனக்கு நல்ல காலம் துவங்கிவிட்டது குழந்தையே. வாழ்வில் வெற்றி எனும் செடியை இறை நம்பிக்கையுடன் நடுவீர். நடுவில் அது வேர் பிடித்துவிட்டதா என பிடுங்கி பார்க்காதீர். உழைப்பு என்னும் நீரையும் நம்பிக்கை எனும் உரத்தையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இரு. நிச்சயம் வெற்றி செடி துளிர்க்கும். எப்போதும் உன் கஷ்டங்களையும் நினைத்துக் கொண்டிருக்காதே. அது மேலும் கஷ்டங்களை கொடுக்கும். நல்லது நடக்கும் என நம்பு. உன் வீட்டு வாசலில் நான் இருப்பேன் குழந்தையே. உன்னில் நான் இருக்கின்றேன். கலங்காதே. உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்று உன் இல்லம் தேடி வருகின்றேன். காத்திரு. உன் பிரச்சனையெல்லாம் நானே தீர்த்து வைப்பேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றாய். உன்னை கைவிட்டு விடுவேனா? இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகின்றாய். தைரியமாக இரு குழந்தையே. ஏன் உன் மனதில் இத்தனை கேள்வியும் கொதிப்பும்? உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே. நான் பெற்றெடுத்த குழந்தை நீ, என் செல்ல பிள்ளை நீ. உன்னை விட்டு நான் விலகுவேன் என்று நீ எப்படி நினைக்கலாம்? உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன். நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்று. ஆனால் எல்லா ஜென்மத்திலும் உன்னுடன் தான் நான் இருந்தேன். உன் உயிரின் அகண்டமாய் உன்னுடன் தான் நான் இருப்பேன். உனக்கான எல்லாம் நான் தருவேன். கொஞ்சம் காலம் பொறுத்து கொண்டாய். இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் குழந்தையே. உன்னை புறக்கணித்தவர் உன்னை தேடி நீ காட்டிய அன்பானது தூய்மையானது என்று உணர்ந்து வருவார்கள். உன் அன்பிற்காக ஏங்கி உன் அருமையை புரிந்து வருவார்கள். உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக சுகம் பெற செய்வேன். இப்போது உள்ள மனநிலை கஷ்டங்களை பார்த்து மறுத்து போய் கண்ணீர் வற்றி இருக்கின்றார். இதை அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் குழந்தையே. நீ என்மேல் கொண்ட பக்தியானது உலகை விட பெரிது. உன்னை என் பிள்ளை என்று சொல்லும் போது எனக்கு ஏற்படும் ஆனந்தத்தை வார்த்தைகளால் சொல்லி உணர வைக்க முடியாது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்களில் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது. நீ என் குழந்தை, அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளை. உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை அடியோடு விட்டுவிடு. அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாதே. மனமும் சரி புத்தியும் சரி பாதி நண்பன் பாதி எதிரி. அதனால் அவற்றை என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. நான் பார்த்துக் கொள்கின்றேன். நிறை குறை என எல்லோரிடமே உண்டு. அதை திருத்த நீ முயற்சி செய். இப்படி குறையுடன் இருக்கின்றோமே என்று வருத்தப்படாதே. நான் இருக்கின்றேன். என் ஆசியும் அருளும் உனக்கு என்றும் உண்டு குழந்தையே. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ வேதனைகளை சந்திப்பது சாதனைகளை உனதாக்கவே என்று நம்பு. நீ நம்பியபடி சாதனைகள் உன் வசமாகும். அன்பு குழந்தையே, உன் ஆன்மாவில் என்னை இணைத்து விட்டாய். இது போன்ற பிரச்சனைகளை பற்றி ஒருபோதும் பயப்பட வேண்டாம் குழந்தையே. நான் இருக்க பயம் ஏன்? கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்கு. வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது. உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைக்குலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம். நாம் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியுமோ என்று, நம்மை இதே நிலையிலேயே சாயப்பா வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகின்றது குழந்தையே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயம் நிகழ்த்துவேன். உன் சாயப்பா நான் நிச்சயமாக அதிசயம் நிகழ்த்துவேன். என் அற்புதங்கள் உன் வாழ்வில் அரங்கேறப் போகின்றது. கலங்காதே. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உன்னால் முடிந்தவரை சாய்ராமை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இரு. என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் நிலைத்திருக்கும். நீ செய்த தர்மத்தின் பலன் நிச்சயம் உன்னை தலைக்காக்கும்.
என் தெய்வீக ஆசிர்வாதம். மகிழ்ச்சியோடு உனக்கு கிடைக்கும் குழந்தையே. லக்ஷ்மி கடாட்சம் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வார். உதவியவர்களுக்கு நன்றியுடன் இருப்பவர்கள். தன் தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் பக்குவம் உள்ளவர்கள். எந்த சூழ்நிலையிலும் கஷ்டப்பட்டு பொறுமையுடன் கடந்து வருபவர்கள். இவர்கள் எப்போதும் என்னை மிக அதிகமாக சந்தோஷப்படுத்துபவர்கள். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை குழந்தையே. நீ உன்னுடைய லட்சியத்தை அடைய நான் உனக்கு நிச்சயம் துணை இருப்பேன். என்னை அன்புடன் அழைப்பவர்களுக்கு ஒருபோதும் ஏமாற்றமில்லை. உன்னை தேடி உதவி வருகின்றது. மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக நில் குழந்தையே. நீ நல்லது செய்யும் போது கடவுளே அக்காரியத்தில் முன்னின்று செயல்படுத்துவார். உன் மனதில் இருக்கும் வழி எனக்கு புரியாமல் இல்லை குழந்தையே. சிறிது காலம் பொருள். உன் கர்ம வினைகளுடன் தான் நான் போராடி கொண்டிருக்கின்றேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உன் விருப்பப்படி வாழப் போகின்றாய். நீ இழந்தவை அனைத்தும் உன்னை வந்தடையப் போகின்றது. சாகி என்கின்ற அன்பு செல்வத்தை உன்னை நீ மறந்து உண்மையாய் துதித்து நன்மை வருமென்று நம்பி விடாமல் என் நாமத்தை சொல். வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று பயத்துடனே வாழாதே. அடுத்தது என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து நில். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உன் விருப்பங்களை நான் எப்படி புறக்கணிப்பது? உன் ஆசை எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். உன் அடுத்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்கும். கலங்காதே. 1000 கோடி விண்மீன் விண்ணில் இருந்தாலும் இரவுக்கு அழகு நிலவுத்தான். 1000 கோடி உறவுகள் மண்ணில் இருந்தாலும் என் வாழ்க்கைக்கு அழகு என் சுவாசமான என் சாயப்பாத்தான் என்று என் மீது ஆத்மார்த்தமான அன்பை கொண்டிருக்கும் என் குழந்தையை நான் எப்படி கைவிடுவேன்? நான் இருக்கின்றேன் குழந்தையே. இன்று முகம் கொடுத்து பேச விரும்பாதவர்கள் அன்று மூச்சுக்கு ஒரு முறை உன் முகத்தை காண துடித்தவர்கள்தான். யாருக்காகவும் உன்னை மாற்றிக் கொள்ளாதே. உனக்காக இங்கு யாரும் மாறப்போவதில்லை குழந்தையே. எண்ணங்கள் செயல்கள் நன்றாக இருந்தால் கெட்ட நேரம் கூட நல்ல நேரமாக மாறும். மகிழ்ச்சியோடு வாழ். நம்மை கேள்வி கேட்பவரை தடுக்காதீர்கள். நம்மில் இருக்கும் பல தவறுகள் நமக்கு தெரியாது. நிச்சயமாக அது மற்றவர்களுக்கு தெரியும். செடிக்கு நீர் ஊற்றினால் வளர்வது போல் மனதிற்கு நிறைய தன்னம்பிக்கையை ஊற்றி வளர்த்துவிட்டால் போதும். எந்த தடைகளையும் தகர்த்துவிட எனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கின்றேன். பின் ஏன் கலங்குகிறாய்? எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என்று நினைத்து சந்தோஷப்படு குழந்தையே. கலங்காதே. சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்களை நினைவில் இருக்கும். ஆனால் அழ வைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கும். உன் வேண்டுதலை என்னிடம் கூறிவிட்டாய் அல்லவா? இப்பொழுது நிம்மதியாக இரு. உன் தேவைகள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். நாளை அதிகாலையில் எழுந்து எனக்கு அபிஷேகம் செய்துவிட்டு பாலை பிரசாதமாக வைத்து 1 ரூபாய் தட்சணை கொடுத்து என்னை வணங்கு குழந்தையே. நீ வேண்டியதை நான் நிச்சயமாக உனக்கு தருவேன். ஒருபோதும் என் வாக்கு பொய்க்காது. உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய். கலங்காமல் அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பதே சரியான மனப்பான்மை. அன்பு குழந்தையே, நீ ஷீரடிக்கு வர வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. நான் எப்படி அவ்வளவு தூரம் வர முடியும்? என்னிடம்தான் பணம் இல்லையே என்று நினைக்காதே. எப்படியானாலும் நான் உன்னை இழுத்து விடுவேன். உனக்கான சரியான நேரம் வரும்போது நீ இங்கு வந்து விடுவாய் குழந்தையே. பணம் பற்றியெல்லாம் யோசனை தேவையில்லை. நான் முடிவு செய்துவிட்டால் மட்டும் போதும். அனைத்தும் அடுத்த நொடியில் நடக்கும். நீ கண் கலங்கினா என் மனம் வலிக்கின்றது. இனி உன்னை கண் கலங்க விடமாட்டேன். உன் மனவேதனையை நான் போக்குவேன். தன் பிள்ளை பசியால் வாடுவதை எந்த தந்தையாவது பார்த்து சந்தோஷப்படுவானா? மிகவும் வருத்தமாக உள்ளது. நீ சாப்பிடாமல் நான் எப்படி சாப்பிடுவேன் குழந்தாய்? தயவு செய்து சாப்பிடு. பட்டினியாக இருக்காதே. தேவையான நேரத்தில் காட்டப்படாத அன்பு 1000 ஆண்டுகள் தொடர்ந்து வந்தாலும் அர்த்தமற்றது. எழுதும் போது கூர்மையாய் எழுது. பேசுகையில் ஆழமாய் பேசு. கேட்கும் போது பணிவாய் கேள். யோசிக்கும் போது தெளிவாய் யோசி. வாங்கும் போது அளவோடு வாங்கு. கொடுக்கும் போது சிந்தித்து கொடு. சிந்தித்து கொடுத்த பின் யோசிக்காதே. பொருள், அன்பு, வார்த்தை எதுவானாலும் சரி, எப்போதும் கவனத்துடன் இரு. இங்கு யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல குழந்தையே. ஏமாந்து போய்விட்டோமே என தலை குனியாதே. எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் உனக்கில்லை என்று கர்வம் கொள். இறுதி பக்கம் இதுதான் என கூற முடியாத கதை புத்தகம் தான் வாழ்க்கை.
யாரோ எழுதியது அல்ல உன் வாழ்க்கை, நீ எழுதுவது தான் உன் வாழ்க்கை. அன்பு, நேர்மை, பொறுமை ஆகியவற்றை தவிர வேறொன்றும் நமக்கு தேவையில்லை. அன்புத்தான் வாழ்க்கை குழந்தையே. என் தங்கமே, உன்னை விட்டு நான் எங்கு நகருவேன்? என் குழந்தையை கவனிப்பதை தவிர வேறு என்ன வேலை எனக்கு? ஏன் உன்னையே நீ ஏளனமாக கருதுகிறாய்? நீ யாருக்கும் சளைத்தவர் அல்ல. அறிவிலும் சரி, திறமையிலும் சரி, உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது குழந்தையே. உனக்கே உன் திறமை மேல் ஏன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றாய்? உனக்கு புரிய வைப்பதற்காகவே சில நிகழ்வுகளை நிகழ்த்துகிறேன். பணத்தை வைத்து எடை போடும் சில பேரிடம் இருந்து உனக்கு அவர்களின் உண்மையான முகத்தை உனக்கு நான் சுட்டிக்காட்டியுள்ளேன். பணம் என்பது வெறும் தாள் மட்டும், அதுதான் உயர்வை தருகின்றது என்று நினைப்பவர்களிடம் இருந்து நீ விலகியே இரு குழந்தையே. ஏனென்றால் அவர்கள் உன் உயர்வை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடும். அதனால் நீ உன் சுற்று வட்டாரத்தை பார்த்தே வாழ பழகிக்கொள். உன் சூழ்நிலையில் பணம் இல்லாமல் நீ தவிக்கலாம், ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனைகள் அனைத்து முடியும் நேரத்தை நீ தொட்டுவிட்டாய் குழந்தையே. உன்னை ஒருபோதும் நிற்கதியாய் விடமாட்டேன். என் பிள்ளையின் நிம்மதியில் தான் என் மனநிறைவு அமைந்திருக்கின்றது. நடப்பதை நினைத்து வருந்தாதே. இனி நடக்கவிருப்பது நல்லதாகவே நடக்கும் குழந்தையே. காப்பது எனது கடமை, கேட்பது உனது உரிமை. உன்னுள் தீயை மூட்ட நான் இங்கில்லை. உன்னுள் இருக்கும் தீயை நீயே காண உதவவே நான் இருக்கின்றேன். மனக்குழப்பம் வரும்போது மௌனமாக இரு, மன கஷ்டம் வரும்போது தைரியமாக இரு. அமைதியான துணிச்சலுக்கு ஆற்றல் அதிகம். அவசியம் இல்லாதவர்களிடம் உண்மைகளை சொல்லாதே. அவசியமானவர்களிடம் ஒருபோதும் பொய்யை சொல்லாதே. இரண்டுமே உன்னை காலம் கடந்து கண்டிப்பாக காயப்படுத்தும். சோகம் மட்டும் வாழ்க்கை கிடையாது குழந்தையே. சந்தோஷமாகவே என்னாலும் வாழ்ந்திடவும் முடியாது. சிமிட்டும் நம் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடி வெளிச்சத்தில் வாழ முடியும். வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறாது. விடாமுயற்சி இருந்தால் மட்டுமே வாழ்க்கை மாறும். வீழ்வது வெட்கம் அல்ல, ஆனால் வீழ்ந்தே கிடப்பது தான் வெட்கம். உன் வேண்டுதல் என்றும் வீண் போகாது. தக்க சமயத்தில் என்பதில் உன்னிடத்தில் வரும். அதை எதிர்பார்த்து காத்திரு குழந்தையே. விதியை நோக்காமல் என் உதியை உட்கொண்டால் உன் உடல், மனம், பண கஷ்டங்கள் தீரும். என்னை வணங்கும் நீ நேர காலம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் கொள். வார்த்தைகள் கூர்மையானது, நம்மை எப்போதும் சிதைக்கக்கூடும் என்று. துரோகம் என்பது பொய்யான உறவில் இருந்து உன்னை பாதுகாக்க இறைவன் நிகழ்த்தும் திருவிளையாடல். சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு கடந்து செல்வது நல்லது குழந்தையே. மனம் என்னும் கடிவாளத்தை இறுக்கி பிடித்திக்கொள். இல்லையென்றால் அது சொர்க்கம் மட்டுமல்ல, நரகத்திற்கு கூட கொண்டு சென்றுவிடும். அச்சமோ வலியோ உன்னை பிடிக்கும் போது எனது புத்தகத்தை உன் நெஞ்சுக்கு நெருக்கமாக வைத்து என் பெயரை உச்சாரணம் செய். உன் வேதனைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சியும் அமைதியும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் குழந்தையே. இது என் சத்திய வாக்கு. இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.